ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹொசூர் நாட்கள். இன்றைக்கி இதில் ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே நானும் என்னோட ஹஸ்பண்டும் எங்களோட நேட்டிவ்க்கு கிளம்பிட்டோம். மதியானம் ஒரு 1:30 போல் ஒசூர்லேருந்து கிளம்பினோம். போகிற வழியிலேயே மதுரையில் ஈவினிங் 6:30 எங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்குது. என் தம்பியோட சின்ன மாமனார் வீட்டில் ஒரு ரிசப்ஷன், அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே தூத்துக்குடியிலேயும் சண்டே மார்னிங் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பையன் காவடி எடுக்கிறாப்புல, அதுக்காக நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். இப்போ ஒசூர்லேருந்து கிளம்பி இப்போ கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து தொப்பூர் காட் செக்ஷன். இந்த இடம் வந்து ரெண்டு பக்கமே பார்க்க நல்லாயிருக்கும், குரங்குகள் நிறையா இருக்கும். நாங்கள் நாமக்கல் தாண்டோடனே ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். கிளைமேட் ரொம்பவே நல்லாவே இருந்தது. கரூர் தாண்டோடனே நல்ல மழை பெய்துச்சு, அதனால் எங்களுக்கு மண்டபம் ரீச் ஆகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் 6:30, 6:45 வந்துருவோம்னு சொல்லி என் தம்பி பையன்ட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு 8:00 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 7:45 நாங்கள் மண்டபம் ரீச் ஆகிட்டோம். அங்கே போனோடனே என் தம்பி ஒய்ஃபோடு அவங்க சித்தி, அவள் தங்கச்சி, தம்பி எல்லாருமே இருந்தாங்க. எல்லோரையும் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணனால கொஞ்சம் நேரம் நின்று அவங்க கூட எல்லாம் பேசிட்டு எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் தூத்துக்குடிக்கு கிளம்பினோம். நாங்கள் அங்கே மண்டபத்துலேருந்து தூத்துக்குடிக்கு எங்களுக்கு கிளம்புறதுக்கு 9:30 மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டு திருப்பி நாங்கள் ஊருக்கு போய் அங்கே தூத்துக்குடியில் அம்மா கூட ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி ஏர்லி மார்னிங் கிளம்பி நாங்கள் திருச்செந்தூரும் கிளம்பினோம். இவங்க என் தம்பி ஒய்ஃபோட சித்தப்பா, அவங்க பேரன். எல்லாம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஜிக்கும் போயிட்டு அப்படியே கீழே டைனிங் போயிட்டோம். தம்பி பொண்ணு, என் தம்பி ஒய்ஃபு, பையன், நாங்கள் எல்லோருமே கீழே டைனிங் போயிட்டோம். சாப்பிட்டுட்டு என்னை நாங்கள் சீக்கிரம் கிளம்புனா தான் என் தம்பி ஒய்ஃப் அதான் சொன்னான், அண்ணி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புனா தான் நானும் என்னை நான் தூத்துக்குடிக்கு ரீச் ஆகிட்டு ஏர்லி மார்னிங் நானும் திருச்செந்தூர் போயிட்டு திருப்பி அன்னைக்கே நாங்கள் ரிட்டன் ஒசூரும் கிளம்பினோம். கோவில்பட்டியில் போய் எங்கள் அத்தை மாமாவையும் பார்த்துட்டு நான் திருப்பி அன்றைக்கி நைட்டே ரிட்டன் நான் கோவில்பட்டியும் கிளம்பினோம். ஒரு 2 days வந்து டைட் பேக்காக தான் எங்களோட ப்ரோக்ராம் இருந்தது. ஒரு 9:30 போல் நாங்கள் மதுரையில் மண்டபத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நைட் ஒரு 11:30 தூத்துக்குடிக்கு தம்பி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இது நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங். ஏர்லி மார்னிங் ஒரு 4:00 எழுந்திருச்சு நாங்கள் டீ மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு 5:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் திருச்செந்தூருக்கு. ஏன்னா 6:30 அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் தங்கச்சி, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த அதில் திரும்பி இது அருள்ராஜ் ஆஸ்பத்திரி அப்படிதானே போய் திருச்செந்தூரோட பிடிக்கிறது. எனக்கு அப்படி அப்படி போயினா சுத்தம் இல்லை. திருச்செந்தூர் 6:30 நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து குரு பயிற்சிங்கிறனால ரொம்ப கூட்டம் இருந்தது. அங்கே கோயில் பக்கத்துலேயே யானை இருந்தனால நாங்கள் ரெண்டு பேரும் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உள்ளே போய் சாமி தரிசனத்துக்கு போயிட்டு அவங்க காவடி அவங்க எல்லாருமே ஒன்றா போய் பார்த்துட்டு வந்தோம். தரிசனம் பார்த்துட்டு அவங்க வந்து திரு சிற்றம்பல ஆதீனம்ங்கிற இடத்துல தான் ரூம் இது புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே திருப்பி அங்கே போயிட்டோம். போகிற வழியிலே அங்கே பனங்கிழங்கு வித்துட்டு இருந்தாங்க. பனங்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு
அங்கே போனோம். அங்கே தான் என் ஹஸ்பண்டோட தம்பி எல்லாருமே, எங்கள் குழந்தை ஒய்ஃப் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்த்தனால, ஒரு 4-5 மந்த்ஸ் கழித்து எல்லோரும் மீட் பண்ணனால கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு மார்னிங் டிஃபன் எல்லாமே அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க எங்கள் அத்தையோட தங்கச்சி, இது என் குழந்தை ஒய்ஃபு. எல்லாருமே நாங்கள் உட்காந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு 11:30 போல் அங்கேருந்து கிளம்பினோம். இங்கேயும் வந்து இந்த மண்டபத்துலேயும் வந்து கொஞ்சம் சில பூஜையெல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணோன்னா பூஜையெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பி தூத்துக்குடிக்கு வந்து அம்மாட்டையும் சொல்லிவிட்டு திருப்பி நாங்கள் கோவில்பட்டிக்கும் போயிட்டு ஒசூருக்கு வரணும். இது என் ஹஸ்பண்ட், அவங்க தம்பி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க காவடியை வந்து கோயிலில் வச்சுட்டு திருப்பி இங்கேயும் வந்து மண்டபத்துலேயும் ஒரு பூஜை பண்ணாங்க. ரிட்டன் அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஹார்பரில் என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி வீடு இருக்குது, அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்தே அப்படியே நேராக தூத்துக்குடிக்கு வந்தோம். இப்போ இது ஹார்பர் குவார்ட்டர்ஸ்குள்ளே தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அங்கே நல்ல ஒரு மயில் நல்லா சூப்பராக நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னா அமைதியாக நின்றுச்சு, அது இங்கேயும் அங்கேயும் காலை ஆட்டிகிட்டே நின்றுட்டு இருந்தது. அப்படியே ஈபி இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது. இங்கே தான் என்னோடய அப்பாலாம் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனாங்க. என்னோடய காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்லலாம் நாங்கள் இந்த ரோட்டில் தான் எப்போவுமே டெய்லி மார்னிங் காலேஜுக்கு போகிறது, ஈவினிங் வர்றது எல்லாமே இந்த ரோட்டில் தான். அதனால் என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் ஒவ்வொன்றா என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இது வந்து பீச் ரோடு. இது வந்து எப்படின்னா, ஒரு சைடு வந்து பேக் வாட்டர் இருக்கும், இந்த சைடு கடல், சென்ட்ரல் ரோடு. இது வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் காலேஜ் டேஸில் எங்கள் காலேஜ் பஸ் இதில் தான் நாங்கள் டெய்லியுமே இந்த ரோட்டில் தான் நாங்கள் காலேஜுக்கு வரணும் எங்கள் ஏபி குவார்ட்டர்ஸ்லேருந்து. அப்புறம் 12:30 அம்மாட்ட போய் ரீச் ஆகி அம்மாட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பிட்டோம். கிளம்பி கோவில்பட்டிக்கு போயிட்டு கோவில்பட்டியில் ஒரு 3:30-4:00 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அத்தை மாமா கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் ஒசூருக்கு. போகிற வழியில் ஃபுல்லாக கண்டினியூஸாக மழை தான். விருதுநகர்லேருந்து கரூர் வரைக்கும் மழை பெய்துக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கு நைட்டு ஒரு 1:30 நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.